இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு தேவையான விஷயம் நம்ம பக்கத்திலே தான் இருக்கு, பட் அது நமக்கு யாருக்குமே கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதும் கிடையாது. பட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஜலான் மசித் இந்தியா அப்படின்ற ஏரியாவில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இப்போ இதே ஏரியாவில் எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்த்தோம், இதே ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது, என்னென்னு கேட்குறீங்களா? சுல்தான் அப்துல் சமத் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு இடம், அது ஜலான் மசித் இந்தியா அப்படின்ற ஏரியாவில் இந்த சுல்தான் அப்துல் சுல்தான் மஸ்ஜித் அப்படின்ற சமத் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஃபெமிலியரான மாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ வாங்க தொடர்ந்து நம்ம போகலாம். இதான் பில்டிங், ஆக்சுவலாக மலேசியன் ஃப்ளாக் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் ஆக்சுவலாக, இங்கெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். கோலாலம்பூர் வந்தீங்கன்னா ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் இந்த இடம் தான் இருக்குது. ஸோ அப்துல் சமத் மஸ்ஜித், பாருங்க இதுதான் இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் கூட. மேலே வால் கிளாக் இருக்குது, நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மாதிரி வால் கிளாக்லாம் வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கில். ஆக்சுவலாக இது செங்கல் மாதிரியும் தெரியல, பட் வேறு ஏதோ மாதிரி இருக்குது. இது எதனால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக மாஸ்க் அந்த பக்கம் இருக்குது, ஸோ மாஸ்க்கு போவோம். இப்போ தான் பில்டிங் வரும், பில்டிங் உள்ளே போக முடியுதா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ உள்ளே போக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போவோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜலான் மசித் இந்தியா, அதுதான் இந்த மாஸ்க், இந்த பில்டிங் லொக்கேட் ஆகிருக்க இடமும் பார்த்தீங்கன்னா ஜலான் மசித் இந்தியா தான். ஆக்சுவலாக இது நமக்கு தெரியவே இல்லை, நேற்று நைட் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சரி நியர்பை கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் பிளேஸ் போட்டு பார்த்தா ஜலான் மசித் இந்தியாவில் அப்துல் சமத் சுல்தான் அப்துல் சமத் மாஸ்க் அண்ட் பில்டிங் ரெண்டு இடம் இருந்துச்சு, அது நமக்கு தெரியல. ஜஸ்ட்டு 400 meters தான் எங்கள் ஹோட்டல்லேருந்து இந்த இடத்துக்கு, ஜஸ்ட்டு 400 வாக்கபிள் தான், ஜஸ்ட் வாக் பண்ணி தான் வந்தோம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு தேவையான விஷயம் நம்ம பக்கத்திலே தான் இருக்குது, பட் அது நமக்கு யாருக்குமே கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதும் கிடையாது. பட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 50 வருஷம், 1972லேருந்து 2022 வரையும் கோல்டன் ஜூபிலி வாங்கின இடம். ஆக்சுவலாக இந்த அப்துல் சுல்தான் அப்துல் சமத் மாஸ்க்குமே சரி, சுல்தான் அப்துல் சமத் மஸ்ஜிதுமே சரி, ரெண்டுமே 50 வருஷம் கோல்டன் ஜூபிலி வாங்கின ஒரு இடம். 1970 தான் கைஸ் நம்ம பிரிட்ஜ் ஏற போகிறோம். இந்த பிரிட்ஜ் ஏறி இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்க மாஸ்க் வந்துடும், அதாவது சுல்தான் அப்துல் சமதோட மாஸ்க் வந்துடும். இப்போ நம்ம பில்டிங் பார்த்தாச்சு, இப்போ நம்ம மாஸ்கோட வியூ பார்க்க போகிறோம், வாங்க அப்படியே போகலாம். இது பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் சமத் பில்டிங், அதோட பேக் சைடு வியூ. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு வியூ இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம மாஸ்க்குக்கு. மாஸ்க்லேருந்து மாஸ்க்குள்ளே வந்தால் இது அந்த பில்டிங்கோட சுல்தான் அப்துல் சமத் அவங்க பில்டிங்கோட பேக் சைடு வியூ இது. இந்த இடம் மாஸ்க்கோட என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டுருக்கோம், ஸோ உள்ளே போயிட்டே இருக்கலாம். இதுதான் மாஸ்க்கோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த மாஸ்க் எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரி எல்லாம் பிரயோசனம் எப்படி நடக்குதா, ரெகுலராக நடக்குதா, இல்லை ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்றத இனிமேல் தான் நம்ம போய் எல்லோரும் போய் பார்க்க போகிறோம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சுல்தான் அப்துல் சமது மஸ்ஜித் அப்புறம் பில்டிங் இது ரெண்டுமே நம்ம வந்து அவுட் சைட் வியூவிலேருந்து பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே உள்ளே வந்து அலோடு கிடையாது போல். ஸோ வெளியிலேருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், சுற்றி பார்க்க முடியும். அண்ட் இந்த மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 days ப்ரேயர் நடக்கக்கூடிய ஒரு எப்பவும் போல் ஆஷ்யூஸில் எல்லா மஸ்ஜித் மாதிரி ஒரு இடம். பட் இது வெரி ஃபேமஸ். ஓகே, இதுக்கு வந்து எல்லாமே ஓப்பன் ப்ரேயர் ஹால் தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊரில் மாதிரியோ இந்த ஊர்லேயுமே மற்ற பள்ளி மஸ்ஜிதில் மாதிரியோ உள்ளே போய் ப்ரேயர் பண்ண முடியாது. இது எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஓப்பனில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதனால் உள்ளே போகிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. ஸோ நம்ம வந்து கண்ணாடி கிளாஸை தட்டினோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது எல்லாமே ஓப்பன் தான். ஸோ இப்போ இந்த மஸ்ஜிதுக்கு வெளியில் வந்தாச்சு. ஸோ மஸ்ஜித் விலாக் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இதெல்லாம் வந்து இன்னும் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு போவோம். கண்டிப்பாக நான் அங்கே என்ன இடங்கிறது இன்னும் ஐடியா இல்லை. ஸோ நான் அப்போ வீடியோ எடுத்து போடுறேன் கைஸ். தேங்க்ஸ்.